சண்டை சூரிய நாள் டேடியும் மகனும் அவர்களில் பிரசன்னம் வித்தியாசமாக சொல்லி முடியாததாக அதே பேருக்கு தெரியும். சந்ததிகள் வந்து சந்ததிகள் போகிறது. சந்ததிகள் மறித்து போகிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே வருஷங்களாக பதுங்கியிருந்த உடல் இல்லாத ஆக்கள் சந்ததி போனாலும் பெற்றார் மறித்து போனாலும் ஆவிகள் சாவதில்லை. அந்த குடும்பத்திலே இருக்கும் மற்றவர்களை இனஞ்சனம் பிள்ளைகள் அவைகளுக்குள்ளே போந்துவிடும். சோ இவர்கள் தான் எங்களை விரோதிக்கிறார்கள். மனுஷர்கள் சாத்து செத்து போவார்கள், ஆவிகள் சாவதில்லை. அது எவ்வளவு உண்மை என்று சூரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தவர்கள் அல்லது ஆன்லைன்ல பார்த்தவர்கள் அறிந்திருப்பார்கள். அதுவும் எல்லாரும் அல்ல. இந்த சந்ததி சந்ததியாய் வரும் உடல் இல்லாத ஆவிகள் டீமன்ஸ் பேரஸ் இவைகள்தான் ராஜ்யத்தின் வேலை செய்ய விடாது, ஹெச்ஓவி டேடியை ருசிக்க விடாது, கொடுக்கப்படும் வார்த்தையை விளங்க விடாது, வாழ்க்கையில் நிம்மதியற்றவர்களாய் போலியான சமாதானம் போலியான சந்தோஷம் இவற்றோட ஜெய்விக்கம் குறைசவர்கள். சோ விட வேண்டாம். அவரிடத்துல டேடி இடத்தில் சொல்லுங்கோ, ஈஸ்வரனிடத்தில் நாம் விடுதலை ஆகாமல் ஊழியம் செய்ய முடியாதுன்னு உமக்கு தெரியும். என்னை விடுதலையாக்கும் ஒளிந்திருக்கும் இந்த ஆட்கள் உன் வாழ்க்கையில். ஓகே, நாங்கள் நீதிபொழிகளில் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளும். அங்கே இருந்த வாழ்க்கையின் ஊற்றுக்கள் புறப்படும். இந்த வாழ்க்கையில ஊற்றுக்கள் நமக்கு தேவை. புறப்பட்டு வரும் இடம் இருதயம். அங்கேதான் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஸ்டோர் பண்ணி
உருவாக்கி வைக்கப்படும், காத்து வைக்கப்படும். சதையான இருதயத்து குறிச்சு பேசவில்லை. ஓகே, அது சொல்லி முடிந்த உடனே சொலமன் தன் பிள்ளைகளுக்கு சொன்னது, என்னுடைய வார்த்தைகளுக்கு உன் செவியாய்ச்சாய். 4:20-21, அவைகள் உன் கண்களை விட்டு பெரியாமல் இருக்கட்டும், அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்க வேண்டும், ஆராய்ந்து படிக்க வேண்டும். என்ன விஷயத்தை குறித்து அது உயர்ந்த தேவன் யேசுவின் டாடி நமது டாடி பேசுகிறார். அவைகள் உடலுக்கெல்லாம் சுகம், ஆரோக்கியம் உண்டால் சுகம், ஹெல்த், மெடிசன். நாம் 24 பாருங்கள். முதலாவதாக சொல்லுவது இருதயத்தை காத்துக்கொள்ளன்னு எல்லா காவலோடும் சொல்லும் காரியம், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி போடு, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. ரைட், வாயின் தாறுமாறுகள், the mouth. தேவனுடைய பல கட்டளைகளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் லைஃப், வாழ்க்கையின் ஒழுங்குகள், ஆலோசனைகள், புத்திமதிகள், உண்மைகள், இவைகளை அநேகமாக போதகர்களும் சொல்லிக் கொடுப்பதில்லை, கவனம் செலுத்துவதில்லை. அவர்களும்தான் அவர்களுக்கு கிளையிறக்கம், ஜனங்களும் தான் ஒன்று இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று சொன்ன உடனே வாய்க்கு போறார். உன் வாயின் தாறுமாறுகளை, அதாவது பிழையான வார்த்தைகளை பேசுவதை நிப்பாட்டு. சொற்கள் வார்த்தை மூலம்
சூரியன், சுற்றி பிளானட்ஸ், இது மாதிரி ஆயிரம் அல்ல, பத்தாயிரம் அல்ல, லட்சம் அல்ல, பத்து லட்சம் அல்ல, மில்லியன் அல்ல, பில்லியன், ட்ரில்லியன், எண்ணி முடியாத படைப்புகளை, சூரிய குடும்பங்களை, கேலக்சிஸ் அண்மையிலும் நாசா கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். லேட்டஸ்ட் இவைகள் யாவும் உண்டாக்கப்பட்ட விதம் தேவன் தம்முடைய வார்த்தையை சொற்களை பேசினபடியால் சொற்களால் உண்டாயிற்று. வார்த்தை
ஜீவநபங்கள் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டதென்று இவ்விதமாக காணப்படுகிறவைகள் காணப்படுவரால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். நாம் ஓகே வார்த்தையாலே உண்டாகினது. இந்த பூமி சொற்களால் உண்டாகின பூமி, சொற்கள் நிறைந்த பூமி. தேச தேவன் பேசுகிறான், அதே மாதிரி மனுஷனை தம்மை போல் உண்டாக்கிறபடியால் அவனுக்கும் பேச்சு தன்மையை கொடுத்தார். பேசுவது வாயாலே பேசுகிறோம். சில சமயம் கண்களாலே பேசலாம். என்ன வார்த்தைகளை இந்த வாழ்க்கையிலே வாயினால் பேச போகிறோம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று வாயால் சொல்ல முடியாது. வாயினாலே வாழ்க்கையின் வார்த்தைகளை பேசலாம், மரணத்தை கொண்டு வரும் வார்த்தைகளை பேசுவோம். இதனாலே நிறைவேறும் சொற்களால் நாம் பாவிக்கும் சொற்களால் தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் வார்த்தை ஆதாம் மனைவி சொல்லியிருக்க வேண்டும். பாம்பு பேசிய பொழுது கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் தாறுமாறு விளை தேவன் சொன்னபடி சொல்லவில்லை. முதலாவது அவனோடு பேசியதே பிழை. அவள் பேசப்படுது புருஷன் ஆதாம் பார்த்து கொண்டிருந்தது பிழை. தன்னுடைய சொற்களை பயன்படுத்தி இப்படியாக தேவன் சொன்னாரா என்று கேள்வியை கேட்டது. சொற்கள் இந்த காதுகள் கேட்கும்படியாக சிலரோடு பேசலாம். அவர்கள் அறிந்த பாஷையிலே
உதாரணம், ஒரு தாக்கி பேசுனது அடிக்கடி சொல்லுங்கள். அவனை என்ன பார்த்தே ராஜ்யம் என்று எல்லாம் சொற்கள் அவர் பேசியது பழையான சொற்கள் பதில் கொடுத்தது. ஆதாம் பாம்புக்கு ஒன்றும் பேசவில்லை. இப்போதைய அநேக அமெரிக்கா, கனடா, யூரோப், ஆசியா மற்ற பொறியர்மான் ஆதாமை போல டம் பேசுறதில்லை. முதலாவது காரணம், பேச ஒன்றும் இல்லை. பேயோடு எங்கள் சொந்த சொற்களை பேச முடியாது. தேவனுடைய சொற்களை தான் பேசலாம். பேய் இயேசுவை சோதித்த பொழுது மூன்று தடவையும் அவர் சொற்களை பேசி பதில் கொடுத்தார். எந்த சொற்கள் இப்படியாகி எழுதப்பட்டிருக்கிறது, இப்படியாகி எழுதப்பட்டிருக்கிறது, இப்படியாகி எழுதப்பட்டிருக்கிறது. Written word, அவைகளை தேவன் கொடுத்த உண்மைகளை பாடமாக்காமல் இருதயத்துக்குள்ளே போட முடியாது. Do you know? நீ படித்து பாடமாக்கியவைகளை பரிசுத்த ஆவியாக, உயிர்த்தெடுத்த ஆவியாக டாடியோடு சேர்ந்து உனக்குள்ளே குடியிருந்தால் ஞாபகப்படுத்துவார். நீ வாசித்தது மனதில் பேசும் சொற்களை யோசனைகள் மூலம் அல்லது சிலருக்கு நான் சொன்ன நேரடியாக கரவிலை வருவாள் பறிச்சி அல்லது நேரடியாக வருவாள் சாரி உடுத்தி கொண்டு அல்லது என்ன போட்டுக்கொள்ள வஞ்சிக்க. எத்தனை பேர் இவைகள் படிப்பீச்சும் உள்ளுக்கிருந்த மறைவாகிற உடல் இல்லாத ஆக்களை உண்மையிலே நடந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளாமல் விழுந்து போனார்கள். சமந்துரையில நினைக்க முடியாமல் ரெண்டு பிள்ளைகள் கல்யாணம் காட்டின அவர்கள். ஒரு பிள்ளையின் தாய் விழுந்து போனார்கள் என்றே தெரியாது. அதுக்கு பேர் தான் வஞ்சிப்பு. பிசாசின் இச்சையின்படி அல்லது சித்தத்தின்படி செய்ய அவனாலே பிட்டிப்பட்டவர்கள் மயக்கத்திலே இருக்கிறார்கள்.
புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மழுப்புவார்கள். ரெண்டு தமத்தையோ 2:25-26 கணக்க கலைக்க கூடாது. நீங்கள் நிரபராதி உண்மை என்றால் யாராயும் இருக்கட்டும், உண்மையை கொண்டு வந்து காண்பி. என்ன காரியம் செய்வார்கள்? உனக்கென்றொரு டாடி, உனக்கென்றொரு மகன் நைசியாவிலே ஏற்படுத்தின மூன்றாம் ஆள் மாதிரி வஞ்சிக்கப்பட்டு நினைத்து கொண்டே யார் அந்த மண்டபத்தை கட்டினது கூட தெரியாமல் பித்தலாட்டம் ஆடுகிறாய். அழிவு நிச்சயம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. ஆல்ரைட், இருதயத்தில் இருந்து வாழ்க்கையின் ஊற்று அங்கே காக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையில இருந்து வருகிறபடியால் அந்த ஊற்றை தடைபடாமல் பாதுகாக்க வேண்டும். வார்த்தை இல்லாமல் ஊற்று வராது. சலபோன் எழுதினது, இருதயத்தில் என் மகனை என் வார்த்தைகளை காத்துக்கொள். இப்ப ஆதாமுக்கு பிறகு நோவா நிச்சயமாய் தன் வாயை காத்து கொண்டு தேவனுடைய விதிகளில் உண்மையின்படி நடந்தால், கட்டளைகள் கொடுக்கப்படாவிட்டாலும் அவன் இருதயத்தின் சாட்சி மனசாட்சி கட்டுப்போவில்லை. அதன் பின்பு எல்லா ஜனங்களும் பழையான எண்ணங்கள் மூலமாக பழையான சொற்களை கேட்டு பகுதி பண்ணி சிரித்து கேலி பண்ணி ஏறக்குறைய 100 வருஷங்களாக அந்த வேலை தவறுடைய நியாய பேர்மை குறித்து நீதியை குறித்து அறிவித்தான். ஜனங்கள் கேட்கவில்லை.
பறந்தான் சாராளின் சொல்லை கேட்டு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஈசாக்கு பிறந்தான். தேவனுடைய அநாதி திட்டம் ஈசாக்கின் மூலம் தொடர்ந்தது, இஷ்மவேலின் மூலம் அல்ல. அதுதான் இஷ்மவேலையும் தாய் ஆகாரையும் வீட்டை விட்டு போகும்படி தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னான். சோ இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தான். எப்படி என்றால், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாம் என்றார். அவன் இதோ அடியேன். அப்பொழுது அவர், உன் மகனும் உனது ஒரே மகனும் உனக்கு பெரியமான மகனுமாகிய உன் மகன், உன் ஒரே மகன் உனக்கு பெரியமானவன். அவன் கிணட்டு வயதில் பிறந்தான். அவன் பெரியமில்லாம இருப்பான். எல்லாரும் சிரித்தார்கள். கல்வெட்ட சாராளி தென்றுக்குள்ள இருந்து சிரித்தாள். எனக்கு பிள்ளையா, பிரியமான பிள்ளை மகனுமாய் ஈசாக், ஐசாக் நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு சொல்லும் மலைகள் ஒன்று மேல் அவனை தகர பலியாக பலியிடு என்றார். இந்த காரியம் முன்பு நடக்கவில்லை. தேவன் ஒரு மனுஷனை பலியாக ஒப்பு கொடுப்பது வெடி மாற்றம் இருக்கவில்லை. அதிகாலையில் இருட்டோட இருட்டாக எழுந்த தன் கழுதை மேல் சாமான்களை கட்டி தன் வேலைக்காரர்கள் ரெண்டு பேரையும் தன் மகன் ஐசாக் கூட்டிக் கொண்டு தகர பருகி உறவுகளை எடுத்துக்கொண்டு தேவன் தமக்கு குறைத்திருந்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். ஏன் இது முடிய காலமாக எழுத போறார்? அதுவும் பெரியமான பிள்ளையை கூட்டிக் கொண்டு சாராள் எதுவும் பேசியதாக கேள்வி கேட்டதாக இங்கே கூறப்படவில்லை. மூன்றாம் நாளிலே, மை குட்னஸ், Did you know it took 3 days to go to the mountain? Kangalai veethi paathu thoorathile andha idathai kandaan. Appozhudhu Abraham தன் வேலைக்காரரை நோக்கி, என்னத்தை பற்றி படிக்கிறோம்? Words.
சொற்களை வாழ்க்கையில் பாவிக்கிறோம். கடைசி மட்டும் நாங்கள் இதில் கவனம் செலுத்துகிறதில்லை. வாயில பண்ணபடி பேசுகிறதான். அநேகமான நேரத்தில் எத்தனை நீ மட்டுமல்ல நானும் பேசி போட்டு அப்படி சொல்லியிருக்க கூடாது. எனவே ஆளை கூப்பிட்டு விளங்கப்படுத்துவோம். அப்படியாக வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையுடன் இங்கே காத்திருங்கள், ரெண்டு பேரையும் நானும் சின்னவனும் ஈசாக் அந்த இடத்துக்கு போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். அவர் போவது பொய்சன்னான வேலைக்காரருக்கு தெரிய தவறல. நாங்க போய் தொழுது கொண்டு நானும் திரும்பி உங்களிடத்துக்கு வருவோம். எப்படிப்பட்ட சொற்கள் நிறவறியதா? ஆம். மூன்றாம் நாளிலே அவன் செத்திருக்க வேண்டியவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். மூன்றாம் நாளிலே எழுப்பினான் மரணத்தை விட்டு. ஆபிரகாமின் சொற்களை பார்த்தீங்களா? என்னத்துக்கு அப்படியாய் பேசுறான்? ஆறாவது வார்த்தை ஆரம்பம் 22:6. ஆபிரகாம் தகன அலுங்க விறகுகளை எடுத்து தன் மகனாகிய இசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே விறகுகளை சுமந்தது. ஈசாக்கு ஒரு ஸ்டோரி விடிஞ்சு பண்ண போகுது. மேல் வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். அவர்கள் இருவரும் தாப்பனும் மகனும் தன்னை வச்சு எரிக்க போற ஈசாக்கை சுமத்து கொண்டு போறான். ஆபிரகாமின் இருதயம் யாருக்கு தெரியும்? என்ன பாடு பட்டிருக்கு? இதுகளுக்கு தான் தியானம் தேவை. தியானம் பண்ண இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு நேரம் அங்கே 24 மனத்தியாலங்கள் ஒரு நாளில் அவர்களுக்கு காணாமல் 12 அல்லது 10 மனத்தியாலங்கள் தான் இருக்கிற மாதிரி
வாழ்கிறார்கள். நேரம் இல்லை. ஓகே, ஈசாக்கு வாய திறக்கிறான். உள்ளுக்கு என்ன யோசிச்சான் பிறகு சுமந்து கொண்டு போனவர் புட் பிக்சர்ஸ் சோ தட் தே வில் பி பேக் மூலையில் போட்டார்கள்.
முதலாளிய வீசாவை காட்டி அந்த பலிபூடத்தில் அடுக்கிய வரகுடனே அவனை படுக்க வைத்தான். Isaac on the altar. Actually, Vaarthai virumbugiravargalukku solugiren, you have to stop and imagine from the time God spoke, kaalaiyile பிள்ளைகள் காரியம் நடக்குது. அந்த வல்லமை எங்களுக்கு தேவன் கொடுத்தார். இமேஜினேஷன், யோசனைகளின் தோற்றம், அவனை உறகின் மேல் ஈசாக்கை படுக்க வைத்தான். பின்பு ஆபிரகாம் மகனை வெட்டுவதற்காக நேட்டி கத்தியை எடுத்தான். அவர் ஆபிரகாமை கூப்பிட்டார்.
செய்ய போவதை நிப்பாட்டினான். தூதன் சொன்னால், நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று இப்பொழுது அறிந்து கொண்டேன். ஆபிரகாம் தன் கண்களை வேறெடுத்து பார்க்கப்படுது. இதோ தனக்கு பின்னாலே பின்புறமாக பத்தையிலே உதரை தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை அவன் கண்டான். எது சமயத்தின் புருஷன் தீகதரசன வார்த்தைகளை சொல்லப்படுது. ரட்சணிய கொம்பு சிக்கியது. ரட்சணிய கொம்பாகிய யேசுவாவை குறித்து லூக்கா 1:71 இருந்து பேசணும். நம்மை பகைக்கிற யாரிடம் இருந்து யார் உடல் இல்லாத மக்கள் முறிந்து முறைந்திருக்கும் விட்டு கொடுக்காதே. அவர்களிடத்தில் இருந்தும் எங்களை விடுதலையாக்கும்படிக்கு நம்முடைய வேலையாளான தாவீது பரமசத்தனை விடுதலை கொம்பு, விடுதலை கொம்பு புதரிலே கொம்பால் சக்கியது. யாரும் சிக்க வைக்கவில்லை, தானே சிக்கப்படும் இடத்துக்கு போய் தன்னை ஒப்பு கொடுத்த மாதிரி ஈசாக்கு மீட்கப்பட்டான். மூன்றாம் நாளில் யேசுவா ஈசாக்கின் இடத்துக்கு கல்வாரியில் போய் மூன்றாம் நாளில் மரணத்தை வென்று is God's plan. தேவருடைய திட்டம். மனுஷ குலத்தை விடுதலையாக்க அவர் தம்முடைய ஆட்டுக்குட்டியாகிய முதல் பேரான மகனை கொடுத்தார். ஆபிரகாம் பத்தையிலே சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டு அதை போய் பிடித்து த
தன் மகனுக்கு பகலாக தகர பதியிட்டான். மகனும் இந்த மாதிரி பனசை உன்னை போல நான் இப்பொழுதுதான் பார்க்கிறேன். நாம் முன்பு காணவில்லை. ஈசாக்கு கேட்டால் பிறகு இருக்க பலி கொடுக்க ஆண்டு இல்லையே. ஆட்டுக்குட்டியங்கள் காட்டாம் அதுக்கு ஆபிரகாம் சொன்ன பதிலை ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். மகனே, தேவன் தகர பலிக்காக ஆட்டுக்குட்டியை அவரே கொடுப்பார். அதுதான் டாடி. மனுஷன் கொடுக்கிறதை பார்க்க மாட்டார். மனுஷனுக்காக மனுஷனே உயிரை கொடுக்க வேண்டும். ஆனால் பரிசுத்தமான பலியாக ஒப்பு கொடுக்க ஒரு மனுஷன் எல்லை. மகன் டாடியோடு பண்ணிய உடன்படிக்கை டாடி, I will go. வந்து தம்பி மரண பலியாக ஒப்பு கொடுத்தார். பஞ்சம் ஆபிரகாம் செத்து பிறகு
ஈசாக்கின் நாட்களில் வந்தது. டாடி பேசுறார். அநேகமாக தூதன் யேசுவாவும் பேசியிருப்பார், ஐசாக் நீ போகாதே, போகாதே, இங்கே இரு, நாம் ஆசீர்வதிப்பேன். பஞ்ச நாட்களில் விதைத்து 100 மடங்காய் அறுவடை. ஒரு சாக்குக்கு 100 சாக்குகள் நெல்லு கிடைத்தது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியா
தண்டகம் செய்து 47 ஆண்டில் கிறிஸ்துவுக்கு பின் 1947 யுனைடெட் நேஷன்ஸோடு சேர்ந்து 75 வீதமான இஸ்ராயலுக்கு சொந்தமான இடத்தை யோர்தானுக்கு கொடுத்தார்கள். இவர்கள் பெற்றுக்கொண்டது 12 வீதம் இஸ்ராயல். இது சரித்திரம். கம்ப்யூட்டர் இருந்தால் போட்டு பார். இது நடந்து அடுத்த வருஷம் இஸ்ராயல் தனி நாடாக பிறந்தது. 1948 மே மாதம் 14 தேதி கருப்பாயிருக்கு படங்கள் அந்த நேரம் கலர் இல்லை. யோர்தான் இருக்கும் தேசம் 75 மேல வலதுகாய் பக்கம் பாருங்க, தெருவழு தெரியாது வெள்ளையார். அதில் 75 வீதமான இடம் இஸ்ராயலில் இருந்து பறிக்கப்பட்டது. வரை அதி உயர்ந்த தேவன் யோவேல் மூலம் பேசும் பொழுது என் தேசத்தை நாட்டை பிரித்தார்கள். 3 யோவேல் நியாய தீர்ப்பின் நாளிலே பெரிய பிரித்தானியா, லண்டன், பிரிட்டன் தண்டிக்கப்படும். அது மட்டுமில்ல, அவர்கள் பெரித்த அடுத்த வருஷமே பெரிய பெருத்தாயினா பிரிட்டிஷ் எம்பையர் என்று சொல்லப்பட அந்த பேர் விழுந்து போனது. நாமோ எம்பையர் பெரிய சாம்ராஜ்யம் நாம் விழுந்து போனவர்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆரம்ப புத்தகம் 12 அதி உயர்ந்த தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நித்தியமானது மட்டுமல்ல, கள் நிபந்தனையாற்று நிபந்தனையாற்றது. அதாவது அவர்கள் என்ன செய்யலாம், அவரை விட்டு தூரமாக போறாலும் அந்த தேசம் அவர்களுடையது தான். நாம் வாக்குத்தம் பண்ணின தேசம் இப்பொழுது இஸ்ராயல், நீ பங்கிட்டு கொடுப்பாய். அந்த நேரம் காணும். 7 வார்த்தை ஜோஷுவா 1:7 என் ஊழியக்கார
கற்பித்த கட்டளைகளில் எல்லாம் படியெல்லாம் செய்ய கீழ்படிய கவனமாக இருப்பதற்கு மிகவும் பெருங்கொண்டு திட மனதாக தைரியமாக இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாக அதாவது ஞானத்தோடு நடந்து கொள்ளும்படி அதை விட்டு எதை அவரது வார்த்தையை கட்டளைகளை புத்திமதிகளை ஆலோசனையை அவரது உண்மையை விட்டு பெரியாமல் வேறு விலக வேண்டாம். எட்டு, புத்தகங்கள் கட்டடைகள் உன் வாயை விட்டு பெரிய விடாது. அப்படி உன் வாயை விட்டு பெரிய விடாது. அதை வாசித்து பாடமாக்கி அறிந்து விளங்கிக் கொண்டு உன் வாயிலை போட்டுவை. அந்த வார்த்தைகளை எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ வார்த்தைகளை வாக்கியங்களை பாடமாக்கி இருக்கிறார்கள். சிலர் சில கடிதங்கள் யோகானன் பீட்டர் அல்லது தி புக் ஆஃப் ஜான் 14 பாடமாக்கி இருக்கிறார்கள். ஜோசுவாவுக்கு சொல்லப்பட்டது மோசேக்கு நான் கொடுத்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பெரிய கூடாது. அதாவது வேறு வார்த்தைகளை பேசாமே புத்திமானாய் நடந்து கொள்வாய், தைரியமாய் இருப்பாய். போகும் இடம் எல்லாவற்றிலும் வாயை விட்டு பெரிய விடாது. 100 அப்படி செய்தான. சில மனுஷர்கள் வந்து போய் சொன்னார்கள், மீதியானவர்கள் தூர இடத்தில் இருந்து வருகிறோம், செருப்பெல்லாம் கழிஞ்சு சாப்பாடு கொண்டு வந்தோம், போச்சு. ஜோசுவா நம்பினார், அவர்களை ஏற்றுக்கொண்டார். மூன்றாம் நாட்களில் அறிந்து கொண்டார்கள் பொய்யர்கள் அருகலை இருப்பவர்கள். தேவன் சொன்னார், இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டே பெரியாமல் இருக்கட்டும். இதனை எழுதியிருக்கிறவைகள் படி செய்ய கவனமாக
எங்களுக்கும் இதேதான். அந்நியர்களோடு உடன்படிக்கை குறிப்பாக திருமணத்தில் கலக்க கூடாது. ஆனால் இந்த பட்டைகள் படியுங்கள். போய் பொன்ன சொல்ல கொகட்டி சொல்ல இன்னும் முண்டங்களை விக்கிரகங்களை பரீட்சையை வணங்குகிறவர்களோடு திருமண உடன்படிக்கை பண்ணி வீட்டை விட்டு ஓடுகிறார்கள். உபாகமம் 7 அதிகாரத்தில் குறிப்பாக போடப்படுகிறது. அவர்கள் வேறு பாஷைக்காரர், அவர்களின் தேவர்கள் நியாய தீர்ப்புக்கு வந்தது. தேவன் தம்முடைய ஜனத்தை கொண்டு வரும் பொழுது நடு ராத்திரியின் தெய்வங்களுக்கு எதிராக நியாய தீர்ப்பு செய்தார். அவர்களின் குடும்பங்கள் மட்டுமல்ல, பிள்ளைகள், மிருகங்கள் எல்லாமே கொல்லும்படிக்கு தேவன் கட்டளையிட்டார். பூமியின் கொடிகளும் அவருடையது, அவருடைய வழிகள் எல்லாமே நீதி உள்ளவைகள். என்னண்டு தமது ஊழிய நாட்களிலே புத்திமானாகி நடக்க போகிறான். அவருடைய வார்த்தைகள் வாயை விட்டு பெரியாது இருக்கும் நேரம். இந்த வார்த்தைகள் வாயிலமில்லை, இருதயத்திலமில்லை. ஒரு வயதுக்கு வந்த உடனே எட்டி பார்த்து எந்த பேய் குடும்பமாக இருந்தாலும் எந்த ஒரு விக்கிரக தோப்பு குடும்பமாக இருந்தாலும் அவன் மூஞ்சையும் மொழியையும் பார்த்து போட்டு போறேன் என்று ஓடி போய் சில பெற்றாரும் இருளுக்குள்ளே இருக்கிறவர்கள் போய் அதை சேர்ந்து அவர்களோடு அந்த பழியான தேவன் விளக்கிய உடன்படிக்கைகளை கலந்து கொண்டு அவர்களை ஒளிய அனுப்புகிறார்கள். இதுதான் சர்ச் என்ற பெயரோட கிறிஸ்டியன் கலவன் பாடசாலை மாதிரி. கலவன் பாடசாலையிலேயும் மகா பெரிய இது நடக்குது. இயற்கைக்கு மாறாக பொடியனும் பொடியனும் பட்டையும் பட்டையும் பாலியல் முறைகேடான வழிகளில் சேர்ந்து கொள்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும் யோகாசனம் பிசாசின் பாதாளத்தில் இருந்து உருவாகியது. அதை
புதன்கிழமையிலே வைத்து வந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படியும் குடும்பங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், கவனம். அப்படியான இதற்கு பிள்ளைகளை வழி நடத்த விட வேண்டாம், உங்கள் விசுவாசத்துக்காக போராடுங்கள் என்று பலர் அதை செய்யவில்லை. பெய்கள் நிச்சயமாக உள்ளே போய் குடியிருக்கும். இப்பொழுது புதன்கிழமை என்ற நாளை விட்டு எந்த நாளிலும் அவர்கள் விரும்பியபடி அந்த பாடல்களை போட்டு அதை காக்கபடி செய்கிறார்கள். நான் சொன்னேன், நீ காக்கிறது எதுவோ அதுவும் நேரத்தை பாதிக்கும். பழையான மியூசிக், பழையான பாடல் எதுவாக இருந்தாலும் அது காதுகளுக்கு ஊடாக பாம்புகள் உள்ளே இருதயத்துக்கு உள்ளே போய் குடியிருக்க கதவுகளை திறக்கும். தேவனுடைய இசை மியூசிக் பேய்களை கொள்ளப்பி ஓட பண்ணும். Anointed music by Elohim. அதுதான் நடந்தது சவலின் வீட்டிலே. Anointed David. David Messiah. David was a Messiah. Not the Messiah. அவன் என்னையால் பூசப்பட்டவன் மெஷ்ஷையா. ஆனால் தேவனாலே பூசப்பட்ட மகன் தி மெஷ்ஷையா. தேவனுடைய மகனாகிய ஒருவர் அவரது பிரச்சனை என்னையால் பூசப்பட்டவர்கள் ஆடி போயிட்டியா? ஆனால் என்று தேவனுடைய மகனாகிய ஒருவர் தான் வெளிப்படுத்தப்பட்டது. உயிருள்ள தேவனுடைய மகனாகிய மெஷ்ஷையாட்டை தேவிரை சொல்ல முடியாது. இன்னும் விசுவாசம் பெறப்பட யோசனைகளை கவனித்துக்கொள். நாங்கள் இப்ப பார்க்கறது வாயால் உதடுகளால் என்ன சொற்களை பேசுகிறோம். ஜோசுவாவுக்கு சொன்னால் இந்த கட்டளைகள் உண்மை, உன் வாயை விட்டு பெரியாத இருக்கிறது. வாயப்பட்ட
Okay. We will, God willing, continue. வாயிலே தேவனுடைய வார்த்தை பிரியாது இருக்க, எங்க வார்த்தைகள் இருக்க வேண்டும்? இங்க இருதயத்தில். ஹெச்வா சொன்னார், இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். சின்ன பிள்ளைகள் தாயின் முலைப்பால குடிப்பார்கள். பெஸ்ட் மில்க் யூ கேன் எவர் ஃபைண்ட் எனிவர். அது குடிச்சதை காணும். எனக்கு வயிறு நிரம்பிட்டேன் என்று தாய்க்கு சொல்லாது. அது தெரியுமா? தெரியாது, பேசாம இரு. அப்படியாது காட்டுகிறது என்ற வயிறு நிரம்பிட்டு அந்த தவல் குழந்தை முறைப்பால குடிச்சிரு. பால் வாயால கொஞ்சம் பால ஒளிய விட்டு காட்டும், வாயால வரும். தாய்க்கு தெரியும் பிள்ளைக்கு வயிறு நிரம்பி போச்சுட்டு. அதுதான் அதனுடைய வழி. வயிற்றின் நிறைவு பால் வாயால வழிய காட்டது. சொன்னால் இருதயத்தின் நிறைவு வார்த்தையாக இருந்தால் வாய் பேசும். என்ன பேசுறாய்? உருட்டும் திரட்டும் மாயமானமும் பொய்யும். வாயின் தாறு மாறு குறுக்கும் மறுக்கு எல்லாத்தையும் விட்டு அகற்று. வாயின் தாறு மாறு உள்ளே இருந்து வரும் ஊற்றை கடுக்கும், கடுத்து போடும். ஊற்று தேவ வார்த்தையில இருந்து வரும். So what I am trying to, you and I will have to memorize scriptures. பேச நீது அவருடைய மாறான இந்த கருவுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சொன்ன ஏச்சுவர்கள் துண்டாடத்தவர கொஞ்சம் எங்க மனுஷன் உணவுகளால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயினிட்டு புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த வார்த்தை அவர் வாயிலே இருந்தது. மனதிலே பேய் பேசும் பொழுது கடையில மார்க்கெட்ல ஆக்கள் தேவையில்லாத காரியங்களை பிசாசு அவர்கள் சொற்கள் மூலமாக பேசினும் பொழுது நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி அதற்கு சார்பாக பேச வேண்டும். அதை சொன்னான், இந்த வார்த்தையின்படி பேசாவிட்டால் அவர்களுக்குள்ளே விடிய காலத்தின் வெளிச்சம் இல்லை.
சத்தகரு So, memorizing scripture is very important. வாயிலை பாடமாக்கி அது உள்ளே இருதயத்திலே ஸ்டோர் பண்ணப்படுது. இங்கே இல்லாமல் வாய் பேசாது. யூதர்கள் அதை செய்வது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு அதை கற்பித்து பாடமாக்கும்படி சொல்லுவார்கள். இப்பத்தைய பிள்ளைகள் இவைகள் இப்படியான வழி நடத்துதல் இல்லாதபடியால் அநேகமானவர்களுக்கு ஆந்தைகளின் கண்கள். பயமாக இருக்கும் இது அந்த கூட்டம். இதுக்கு தேவன் கொடுத்த கண்கள், அந்த பிள்ளைகளுக்கு அந்த கண்கள் உள்ளுக்கு பேய்கள் வந்து பூந்ததனால் சிலருக்கு பாம்பு கண்கள். So we will continue வாயால் பேசுவது ஒன்றில் இருதயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கேட்கிறவர்களுக்கும் அல்லது சாபமாக இருக்கும் மரணம் வாழ்க்கையும் நாவின் அதிகாரத்தில்.
So, God willing, we'll see you tomorrow. Shalom.